அன்பான நேர்களை மீண்டும் உற்சாகமாக உங்களை அமுதே தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. திரை இசையில் இலக்கியம் எனும் அங்கத்தில் இன்று எந்த பாடலோடு நம்மை சந்திக்க காத்திருக்கின்றார் மருத்துவர் ஜெயபாலன்? அடுத்து அவரிடமே கேட்போம். அன்பு வணக்கம் தமிழ்நேய சொந்தங்களே. திரை இசை இலக்கியம் என்பது தேன். தமிழ் இலக்கிய பூங்காவில் பல தேனீக்கள் தேடி தேடி சேர்த்து வைத்தது. இதில் கண்ணதாசன் என்ற தேனி மிகச் சுறுசுறுப்பானது. இன்றைக்கு அந்த தேனி திருக்குறள் என்ற பூவிலிருந்து எடுத்த தேன் துளிகளில் கொஞ்சத்தை சுவைக்க இருக்கின்றோம். என்னோடு வாருங்கள். சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் பதினெண்கீழ் கணக்கு என்ற 18 நூல்களின் தொகுப்பில் வருவது திருக்குறள். இந்த திருக்குறள் தனித்து நிற்கும், தனித்துவமாகவும் நிற்கும் இலக்கிய சுரங்கம். கவியரசு கண்ணதாசனின் பாடல்களைப் போல நம் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எதிரொலிக்கும் அறமாக திகழக்கூடியது திருக்குறள். திருக்குறளை 8 வயது பையனும் படிக்கலாம், 80 வயது தாத்தாவும் படிக்கலாம். எப்பொழுது படித்தாலும், எத்தனை தடவை படித்தாலும் புதிய புதிய விஷயங்களை நாம் திருக்குறளில் கற்றுக்கொள்ளலாம். திருக்குறள் ஒன்றுதான் முதலாம் வகுப்பிலும் படிக்கக்கூடியது, முனைவர் பட்டத்திற்கும் படிக்கக்கூடியது. திருக்குறளை தெரியாத தமிழர்கள் இல்லை, திருக்குறளை தெரியாதவனும் தமிழனே இல்லை. இப்படிப்பட்ட திருக்குறள் நெறிகளை பல திரைப்பாடல்களில் பயன்படுத்தியிருப்பார் கவியரசு கண்ணதாசன். சில இடங்களில் திருக்குறள் சொற்களை அப்படியே பயன்படுத்தியிருப்பார். ஏ.பி. நாகராஜன் இயக்கிய சரஸ்வதி சபதம் திரைப்படம் யாரும் மறந்திருக்க முடியாது. 1966 வெளிவந்த இந்த படத்தில் வித்யாபதி என்ற பாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கதைப்படி வித்யாபதி ஊமையாக இருந்து கலைமகள் அருள் பெற்று மிகச்சிறந்த அறிஞனாக நாடு போற்றும் நாவரசனாக மாறிய ஒரு புலவன். வித்யாபதி என்ற சிவாஜி சரஸ்வதியின் அருள் கிடைத்தவுடன் முதன் முதலில் பேச துவங்குகிறார். ஒரு ஊமை முதன் முதலில் பேச துவங்கும் பொழுது எப்படி பேசுவான்? ஆணாவிலிருந்து பேசுவான், அகரத்திலிருந்து பேசுவான். ஆக இந்த பாடல் ஆணாவில் துவங்கி அகர வரிசைப்படி சிவாஜி கணேசன் பேச துவங்குவதாக விளங்கும். ஆக ஆணாவில் துவங்கி ஓணாவில் முடியும் திரையிசை ஆத்திச்சூடிதான் இந்த பாட்டு. டி.எம். சவுந்தரராஜன் குரலில் அந்த பாடலின் வரிகளுக்கு உருவேற்றி உரம் சேர்த்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் தேவி, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தேவி, உயிர் மெய் எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய், என்னும் எழுத்தென்னும் கந்திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிவு வைத்து அறிவு தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி உயர வைத்தாய் என்று சிவாஜி கணேசன் பாடும் பொழுது நமக்கும் அந்த கம்பீரம் தொற்றிக்கொள்ளும். திருக்குறளில் வரும் பல சொல்லாடல்களை அப்படியே இதில் பயன்படுத்தியிருப்பார் கவிஞர். அகர முதலை எழுத்தெல்லாம், ஆதி பகவன், என்னும் எழுத்தும் கண் என தகும், ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் என்ற வள்ளுவனின் வாக்கியங்கள் இந்த பாடலில் வந்து வந்து போகும். இந்த பாடலை கேட்கும் பொழுது கண்ணதாசன் என்ற கவிஞன் மறைந்து போவார். இந்த பாடலை கேட்கும் பொழுது இது டி.எம்.எஸ். பாடியது என்பதும் மறந்து போகும். கம்பீரமான சிவாஜி கணேசன் மட்டுமே அவர் ரசிகர்கள் முன் வந்து நிற்பார். டி.எம்.எஸ். சவுந்தரராஜனை நேரில் வந்து மேடையில் பாடினாலும் இது சிவாஜி பாட்டுத்தான் என்பான் சிவாஜி ரசிகன். இதை டி.எம்.எஸ். கூட ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு கண்ணதாசன் பாடலுக்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுத்திருப்பார் நடிகர் திலகம். அடுத்து ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்தில் வரும் ஆறு மனமே ஆறு என்ற 8 திருக்குறள் கருத்துக்களை ஒரே பாடலில் சொல்லும் கண்ணதாசனின் கைப்பண்ணம். இந்த பாடலை இயக்குனர் கே. சங்கர் படமாக்கிய விதத்தை இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது. ஆற்றங்கரையில் ஆரம்பிக்கும் இப்பாடலில் முருகனின் 6 படை வீடுகளை சிவாஜி கணேசனுடன் நாமும் தரிசிக்கலாம். மிக எளிமையாக மகான்களைப் போல் 6 விதமான உடைகளில் வருவார் சிவாஜி கணேசன். இது விவேகானந்தரையும் ராமகிருஷ்ணரையும் சீரடி சாய்பாபாவையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். உடை மட்டுமல்ல, இந்த பாடலில் அவர் நடக்கும் நடையும் இருக்கிறதே, அப்பப்பா அதுவும் 6 விதம்தான். நடை மட்டுமா, ஒவ்வொரு சரணத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாவனையை இதில் பார்க்கலாம். சரி, பாடலின் கருத்துக்கு வருவோம். 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6 என்று அவர் சொல்லும் பொழுது பைபிளில் வரும் மோசஸின் 10 கட்டளைகள் நமக்கு நினைப்பு வரும்.
ஆனால் இங்கே ஆறு கட்டளைகள் தான். அது என்ன ஆறு கட்டளைகள்? முதல் கட்டளை, யாருடைய முகத்தில் அமைதி இருக்கும் என்கின்றார். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. எதை சொல்கிறோமோ, அதை செய்ய வேண்டும் என்று எதை நினைக்கின்றோமோ அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளம் அமைதியடையும். உள்ளம் நினைப்பதை வாய் பேச வேண்டும், வாய் பேசுவதை செயல் செய்ய வேண்டும். இதைத்தான் வள்ளுவன் ஒன்றே முக்கால் அடியில் சொல்லுவான், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று. வள்ளலாரும் இதை நினைத்துத்தான், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களமாமை வேண்டும் என்பார். அடுத்த கட்டளை, இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி என்கின்றார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இயல்பானது, அதை ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் திருக்குறள் சொல்கின்றது, இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லன் என்று. எதையும் நாம் சம நோக்கோடு பார்க்க சொல்கின்றது. இன்பத்தையும் துன்பத்தையும் எவன் ஒப்ப நோக்குகின்றானோ, ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றானோ அவனுக்குத்தான் அதுதான் இறைவன் வகுத்த நியதி என்கின்றார். இனி மூன்றாவது கட்டளையை பார்ப்போம், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை வணங்கும் என்கின்றார். உண்மையான இனிய சொற்களை சொல்லி உலகத்துக்கு நன்மை செய்கின்றவனை இந்த உலகம் போற்றும். அதோடு அவனுக்கு அவன் நினைத்த உலகமும் அமையும் என்ற கருத்தில் அமைந்த, இன்சொலால் ஈத்து அழிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்ட அனைத்து இவ்வுலகு என்ற ஐயன் வள்ளுவனின் திருக்குறள் ஞாபகம் வருகின்றது. நான்காவது கட்டளை, உலகம் யாரிடம் எப்படிப்பட்டவரிடம் மயங்கும் என்று சொல்கின்றது. நிலை திரியும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் என்கின்றார். ஒருவனுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் எப்படி வந்தாலும் அதற்கு அடிமையாகாமல் வசப்படாமல் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன்தான் பெரியவன், அவன்தான் உயர்ந்தவன். இதைத்தான் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்கின்றது குறள். எந்த நிலையிலும் மனம் மொழி உடலை அடக்கியவன் உயர்ந்த நிலையை பெறுவான், அவனுடைய உயரம் மலையை விட பெரியது என்பது இந்த குறளின் பொருள். சரி, ஐந்தாவது கட்டளை என்ன? இந்த கட்டளை ஒரு விசித்திரமான மிருகத்தை பற்றி சொல்கின்றது. இந்த மிருகத்துக்கு பேச தெரியும், அதுதான் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் என்று வள்ளுவன் கண்டுபிடித்த மிருகம். ஆசையும் கோபமும் திருட்டுத்தனமும் ஒரு மனிதனை மனித தன்மையே இல்லாதவனாக மாற்றுகின்றது. இதற்கு இரண்டு திருக்குறளை நாம் மேற்கோள் காட்டலாம். அதாவது, அன்பின் வழியது உயிர்நிலை, அக்தில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்பார். அன்பு வழியில் இருப்பவன்தான் உயிரோடு இருக்கும் மனிதன், அது இல்லாதவன் வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்திய ஜடம் என்பது இந்த வள்ளுவனின் குறளுக்கான அர்த்தம். இன்னொரு குறளும் இந்த ஐந்தாவது கட்டளைக்கு ஆதார சுருதியாக அமைகின்றது. அதுதான், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்ற குறள். இதன் அர்த்தம் என்னவென்றால், அழுக்காறு அதாவது ஆசை கோபம் தீய சொற்கள் பொறாமை ஆகியவற்றை தவிர்ப்பதே அறம் என்பதாகும். ஆக இப்பொழுது ஐந்து கட்டளைகளை நாம் மீண்டும் பார்ப்போம். முதல் கட்டளை உண்மையாக இருப்பது, இரண்டாவது கட்டளை இன்ப துன்பங்களை சமமாக பார்ப்பது, மூன்றாவது இனியவற்றை பேசுவது, நான்காவது மனதுக்கு அடிமையாகாமல் இருப்பது, ஐந்தாவது ஆசை கோபம் களவை தவிர்ப்பது. இந்த ஐந்து கட்டளைகளை சொன்னவர் நிறைவாக மனிதன் எப்படி தெய்வமாகலாம் என்பதை ஆறாவது கட்டளையாக சொல்கின்றார். அதுதான், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்கின்றார். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் என்றும் சொல்லுவார். இந்த ஆறாவது கட்டளை, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று, செய்த நன்றியை மறந்தவன் சீரழிந்து போவான் என்பதை உணர்த்தும் திருக்குறளை மையப்படுத்துகின்றது. இன்னொரு திருக்குறளையும் இதற்கு சான்றாக சொல்லலாம், கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையால் உண்டி உலகு என்பது. அதாவது, கண்ணோட்டம் என்றால் அன்பு, இரக்கமுள்ள பார்வை, கழிவெறும் காரிகை என்றால் அழகிய பெண். ஒரு பெண் எப்பொழுது அழகாக இருக்கின்றாள்? அவள் வடிவத்தினாலா, இல்லை அவள் தோல் நிறத்தினாலா? இல்லை இல்லை, ஒரு பெண் எப்பொழுது அழகாக இருக்கின்றாளாம், அவள் கண்களில் இரக்கமும் கருணையும் இருக்கும் பொழுது அவள் அழகாக இருக்கின்றாளாம். இந்த இரக்கமும் அன்பும் உடைய அழகிய பெண்களால் தான் இந்த உலகமே வாழ்கின்றது என்கின்றார் வள்ளுவர்.
இப்படி 8 திருக்குறளை ஒரே பாடலில் 6 கட்டளைகளாக சொல்லியிருப்பார் கவியரசர். இந்த 6 கட்டளைகளை பின்பற்றக்கூடிய மனிதன் தெய்வ நிலையை அடைகின்றான் என்று சொல்லும் பாடல்தான் நாம் இன்று கேட்க இருக்கும் 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6. நூலகம் சிர்டாங் மருத்துவமனையில் இருதயவியல் துறையில் பணியாற்றுகின்ற மருத்துவர் சர்குணதாஸ் அவர்கள் வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்று படை நூல் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். நூலகம் எனும் அங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி. என் பெயர் டாக்டர் சர்குணன். நான் இதயவியல் துறை நிபுணராக இருக்கின்றேன். அரசு மருத்துவமனையில் பணி செய்து வருகின்றேன். ஆங்கிலத்தில் கார்டியோலஜிஸ்ட் என்பார்கள். நான் மருத்துவராக இருக்கின்ற இந்த நிலையிலே என்னை செலுத்துகின்ற, என் ஆழ் மனதுக்கு உரமூட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு கூறு என்று சொன்னால் அது வந்து நூல்களாகும். நூல்கள் என்பன சிறு வயதிலிருந்தே வந்து எனக்கு வந்து வழிகாட்டியாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. பல வகையான நூல்கள் நான் வாசித்திருக்கின்றேன். கதை நூல்கள், கதையற்ற, அதை நான் ஃபிக்ஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட நூல்கள், இலக்கியங்கள், சாதாரண நாவல்கள் மற்றும் சஞ்சிகைகள், இதழ்கள் போன்ற நூல்களை வந்து வாசிப்பதனால் எனக்கு வந்து உலகத்தையே பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கின்றது. இந்த நூல்களை வாசிக்கின்ற காரணத்தினாலே வந்து என் மனதுக்கு வந்து பல வெளிச்சங்கள் ஏற்படுகின்றது. அன்றாட நம்ம வந்து என்னுடைய துறையில் வந்து நான் பல நோயாளிகளை பார்த்து கொண்டு வருகின்றேன். நம்ம மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மருத்துவமனையில். அந்த நேரத்திலே வந்து நமக்கு ஊக்கமூட்டுகின்றவை வந்து நூல்களாக இருக்கின்றன. இந்த நூல்கள் வந்து நமக்கு மனதுக்கு ஊக்கம் அளிப்பதை தவிர்த்து அறிவையும் அது வந்து செம்மைப்படுத்துகின்றது. என்னுடைய வாழ்க்கையை வந்து மருத்துவமாகவே இருக்கின்றது. இப்படியே இருக்கின்ற காரணத்தினால் வந்து மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எல்லா துறையில் பணி செய்கின்ற அனைவருக்குமே வந்து அப்படித்தான் இருக்கும். அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க துறையில் இருக்கின்ற பொழுது அந்த மன அழுத்தம் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம அனைவருக்குமே வந்து அன்றாட துறையிலிருந்து வேறு துறைக்கு நம்ம திசையை திருப்பினாலே தான் வந்து நம்ம மன உளைச்சலை போக்கக்கூடியது என்பதுவே வந்து ஒரு மருத்துவ ஆலோசனை கூட ஆகும். நூல்களை வந்து அதுக்கு வந்து மிக துணை புரிகின்றது. அவ்வாறான நேரங்களில் வந்து ஏதேனும் ஒரு நூலை எடுத்து படிக்கின்ற பொழுது அந்த நூலின் வழி வருகின்ற நேரடி கருத்துக்களோ அல்லது மறைமுக கருத்துக்களோ வந்து நம்மளுடைய குழப்பங்களை வந்து தீர்த்து கொள்வதற்கு துணை புரிவதாக நான் பார்த்து வருகின்றேன். அந்த வரிசையிலே வந்து அண்மையிலே வந்து நான் மிக மிக விரும்பி வாசித்த ஒரு நூலானது தமிழாற்றுப்படை எனப்படுகின்ற கவிஞர் வைரமுத்துவின் நூலாகும். தமிழாற்றுப்படை என்பது நீங்கள் பலர் வந்து இந்த நூலை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழாற்றுப்படையானது வந்து 24 தமிழ் அறிஞர்களை பற்றியான ஒரு தொகுப்பு நூலாகும். இந்த 24 தமிழ் அறிஞர்களை ஆளுமை என்ற பெயரில் அவர் வரிசைப்படுத்தியிருக்கின்றார். ஆளுமைகளானவர்கள் வந்து கபிலர், திருவள்ளுவர், ஔவையார், இளங்கோவடிகள், தொல்காப்பியர், உவை சாமிநாத ஐயர், மறைமடி அலைகளார், அப்பர், ஆண்டாள், செயங்கொண்டார், கம்பர், திருமூலர், கால்டுவேல், வள்ளலார், கலைஞர், அண்ணா, புதுமை பித்தன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முதலாய 24 ஆளுமைகளை பற்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள் மிக அருமையாக ரொம்ப ரொம்ப ஆழமாக இந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து அவர் வந்து கற்று எழுதியிருக்கின்றார். இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, கவிஞர் வைரமுத்துவான அந்த எழுத்தாளர் அவர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த ஒவ்வொருத்தரை பற்றி எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 5 காலமாக அவர் வந்து ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். 24 பேருடைய வரலாற்றையும் அவர்கள் செய்த சிறப்பான சாதனைகளையும் அவர் வந்து தொகுத்து அந்த சாதனைகளில் சிறந்த சாதனைகள் என்று தேர்ந்தெடுத்து அந்த சிறந்த சாதனைகளை மிக மிக கவி நயத்துடன் கட்டுரைகள் புனைந்திருக்கின்றார். கவி நயம் ததும்ப ததும்ப அந்த கட்டுரைகள் இருக்கின்றன. எடுத்தோடனே வந்து தொல்காப்பியரை பற்றி ஒரு அழகான ஒரு அந்த நூலின் முதல் வாக்கியமே வந்து மிக அழகாக இருக்கும். நான் வாசித்து காட்டுகின்றேன். தமிழ் மொழியை பற்றி அவர் வந்து எப்படி அவர் வந்து சொல்கிறாரு, அதாவது எவ்வளோ அழகாக அவர் வர்ணிச்சிருக்காரு அப்படி நீங்கள் பாருங்கள். மொழி ஒரு உயிரி, ஒளியே அதன் உயிர். இப்போ வந்து நான் மருத்துவராக இருக்கின்றேன். எனக்கு வந்து இந்த வாக்கியங்க ரொம்ப ரொம்ப வந்து நெருக்கமான ஒரு 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 செய்தி. மொழி என்பது உயிர் என்று சொல்லப்படும் பொழுதே வந்து அது ஒரு பயாலஜிக்கல் டேர்ம் ஆயிடுது. மொழி என்பது உயிருள்ள ஒரு பொருள். உயிருள்ள அந்த பொருளுக்கு உயிராக நிற்பது வந்து ஒளி. அந்த எழுத்தே அதன் உடல். அது தன்னை பேசும் மனிதர்களை இயக்குகிறது, அவர்களால் இயக்கவும் பெறுகிறது என்று சொல்கின்றார். இந்த வாக்கியத்தில் வந்துங்க ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவருடைய அறிவியல் புலமை, அதாவது உயிரி என்று சொன்ன பிறகே வந்து உயிரி என்றால் அதற்கு உயிர் இருக்க வேண்டும், அதற்கு உடல் இருக்க வேண்டும். ஆக மொழி உயிரி என்றால் அதன் உயிர் வந்து ஒளியானது, உடல் வந்து எழுத்தானது என்று சொல்கிறார். அடுத்தது நான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது
தன்னை பேசும் மனிதர்கள் இயக்குகின்றது, அவர்களால் இயக்கவும் பெறுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது இதில் வந்து சைவ சித்தாந்த உண்மை கூட அதில் வந்து தென்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்க மட்டும் கிடையாது, எல்லா வகையான ஆளுமைகளையும் அவர் வந்து எழுதுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களுக்கூடையே வாழ்ந்து இருந்தது போலவே அவர் வந்து எழுதியிருக்கின்றார். ஔவையாரை பற்றி எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய பிறகுதான் வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற மிஷிகன் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் ஔவையாருடைய கற்றது கைமண்ணல்வு எனும் அந்த இலக்கிய வாக்கியத்தை வந்து அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். வள்ளுவர் மீது இருக்கின்ற அந்த பெரிய அன்பினை, பெரிய மதிப்பினை எவ்வாறு அவர் சொல்கிறார் என்றால், என் வாழ்வின் நிறைவுக்கு பிறகு என் தாய் மண்ணின் இரண்டாம் கருக்குழியில் கிடத்தும் போது என் நெஞ்சில் திருக்குறளை வைத்து கிடத்துங்கள் என்று சொல்கின்றார். இந்த முறை வந்து உங்களிடம் நான் இந்த நூலை பற்றி பகிர்ந்ததில் மெத்த மகிழ்ச்சி. இந்த நூல் உண்மையிலே வந்து எனக்கு வந்து பல வகையாக பாதித்து இருக்கின்றது. முதலில் இத்தனை பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும், இவ்வளவு ஆழமாக அவர்களுடைய வரலாறு இருக்கின்றது, இவ்வளவு பெரியதாக அவருடைய சாதனை இருக்கின்றது. வைரமுத்து வந்து 24 பெயரை மட்டும்தான் அவர் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒழிய இன்னும் எத்தனையோ பெயர்கள், எத்தனையோ தமிழறிஞர்கள், ஆர்வலர்கள் எல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறார்கள், தமிழ் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதனை வந்து நினைவுபடுத்துகின்றார். ஆக இந்த நூல் வழியாக தமிழின் மீது இருக்கின்ற பெருமை, ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள், ஒவ்வொரு ஆளுமை, ஒவ்வொரு தமிழறிஞரும் எவ்வாறெல்லாம் தியாகம் செய்திருக்காங்க, சில பேர் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் தமிழுக்காக, தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்காக, தமிழர்களுடைய விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு வியக்க வைக்கின்றது. நமக்கென்று ஒரு அடையாளத்தை எடுத்து தருவதாக நான் பார்க்கின்றேன். ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய நான் வந்து தமிழ் மீது எந்த அளவுக்கு நான் வந்து ஆர்வம் வைத்திருக்கின்றேன், தமிழுக்காக நான் எவ்வளவு செய்கின்றேன், தமிழை வந்து எங்கெல்லாம் நாம் இன்னும் கொண்டு செல்லாமல் வைத்திருக்கோம் என்றெல்லாம் எனக்குள்ளேயே நான் கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து அவர் ஏற்படுத்தி சென்று விட்டார். மிக மிக ஆழமாக என்னை தாக்கிய இந்த நூலை உங்களிடம் நாம் பகிர்ந்து கொண்டதற்கு மெத்த மெத்த மகிழ்ச்சி. நூலின் பெயர் தமிழ் ஆற்றுப்படை. நன்றி, வணக்கம். நூலகம் சிறடாங் மருத்துவமனை இருதயவியலில் பணியாற்றுகின்ற மருத்துவர் சர்குணதாஸ் அவர்கள் வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை நூலை குறித்து இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அமுதே தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். மு வரதராசனார் அவர்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர், அவருடைய நாவல்களை நாம் நம்முடைய நூலகம் அங்கத்திலும் பலர் பேசியிருக்கின்றார்கள், பலர் படித்திருக்கின்றார்கள். மு வா என்று சொன்னாலே அவருடைய நாவல்கள் தான் நம் கண்முன்னே வந்து நிற்கும். ஆனால் இன்று அவருடைய மற்ற படைப்புகள், உதாரணத்துக்கு மொழி இலக்கியம் பற்றியும் அவருடைய நாவல்களை கடந்த படைப்புகளை பற்றியும் நாம பேச போகின்றோம். சரவணன் அவர்கள், சிலாகித்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் மிகவும் முதன்மையானவர் என்று சொன்னால் மு வரதராசனார் அவர்களே சொல்லலாம். ஏன்னா அடுக்கிக் கொண்டே போவீர்கள், அவருடைய நாவல்களை வாசித்து நீங்கள் வியந்து போகின்ற கதைகளை நாம கேட்டிருக்கின்றோம். நாவல்களை கடந்து என்று சொல்லும் போது இதில் இருந்து நீங்க தொடங்க போறீங்க. நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். அவரை பற்றி இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது நாவலால் மட்டும்தான் என்பதை நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரும்பாலும் நாவலை பற்றி நிறைய பேசியிருக்கின்றார்கள். அதனால நாவலை விட்டு சற்றே விலகி சென்று மூவாவின் ஆளுமை குறித்தும் நாம் பார்க்கலாம் அப்படின்ற சிந்தனையை தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில மூவா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஏன் நாவலை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய சிந்தனை போனிச்சு அப்படின்னாக்கா, அதற்கு அடித்தளம் அமைத்தது நிச்சயமாக அவருடைய சிந்தனை கதை என்ற நிலையில எழுதின கிபி 2000. இந்த கிபி 2000 என்ற நூல் மிகச்சிறிய நூல். இந்த நூலை வந்து நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். இந்நூல் நிச்சயமாக மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு மொழிகளில் இந்த சிந்தனை, அவருடைய எண்ணம் வெளிப்பட வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய கனவு. அதுல அவர் சொல்லியிருப்பாரு முக்கியமான செய்தி அப்படின் போது, அது ஒரு கனவு. அவர் கனவு கண்ட உலகத்தை பற்றி எழுதியிருப்பார். அதுல விருந்துமனை வரும், பள்ளிக்கூடம் வரும், வரலாறு வரும், அரண்மனை வரும், தேர்தல் வரும், பேர் இன்பம் பற்றி பேசியிருப்பார், மாணவரை பற்றி பேசியிருப்பார். இப்படியாக எதிர்காலம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று 47 ஆண்டிலே 2000 ஆண்டு எப்படி இருக்கும் என்ற ஒரு கனவினை கண்டிருந்தார். அது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. இன்று கல்வியல் உலகமே அந்த மூவாவின் பார்வையை விளங்கி கொண்டிருப்பதாக நாம பார்க்கின்றோம். இன்று 21 நூற்றாண்டு கற்றல் கற்பித்தல் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிலைமாற்ற வகுப்பு என்ற நிலையிலே பிளிப் கிளாஸ் ரூம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா,
ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஆசிரியர்கள் உள்வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாலே இந்த கிபி 2000 என்ற நூலை வந்து அவங்க உள்வாங்கி நிச்சயமாக அவர்களுடைய வகுப்பறை கற்றல் கற்பித்தல் என்பது விவரிக்க முடியாத ஒரு சுகத்தை நிச்சயமாக இந்த கற்றல் கற்பித்தல் வழங்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. மூவா அவர்கள் வந்து தமிழ் பேராசிரியர், எழுத்தாளர், முனைவரும் கூட. 1938 முதல் 1974 வரை அவர் எழுதிய காலங்கள் மிக முக்கியமான காலங்கள் என்று சொல்லலாம். அவருடைய எழுத்து பயணம், பிறகு அவருடைய மொழி ஆளுமை. முனைவர் செல்வஜோதி அவர்கள், மொழியியலில் வியந்து பார்த்த விஷயங்கள். வணக்கம். மொழியியலாளர் என்பது 1940களிலே வந்து மொழியியல் சிந்தனை அவருக்கு தோன்றி இருக்கிறது என்றால் அதை நாம் பார்த்து வியக்கத்தான் வேண்டும். மொழி நூல், மொழியின் கதை, எழுத்தின் கதை, சொல்லின் கதை, மொழி வரலாறு, மொழியியற் கட்டுரைகள் என்று மொழியியல் சார்ந்த பல்வேறு படைப்புகளை 1940கள் முதல் அவர்கள் படைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக மொழியியல் துறையில், குறிப்பாக தமிழ் மொழியியல் துறையில் மிகப்பெரிய பங்கை அவர் ஆற்றியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே உணரத்தக்க நிலையில் இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய படைப்புகளை நான் பார்த்து வியந்தேன் என்றால் சமுதாய மொழியியல் என்று ஒரு பிரிவு இருக்கின்றது. அது குறிப்பாக இன மொழியியல் என்று ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த இன மொழியில் அப்படி என்றால் என்ன என்று கேட்கலாம். அதாவது ஒருவர் தன்னுடைய தாய்மொழியை தொடர்ந்து தற்காப்பதற்கு, தன்னுடைய தாய்மொழி நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மிகப்பெரிய அறிஞர்கள், ஐரோப்பிய அறிஞர்கள் அவர்கள் கூறுகின்ற நிலை இருக்கின்றது. ஏறக்குறைய 1960களுக்கு பிறகு வந்து அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் 1940களிலே அவர் வந்து அவருடைய பார்வை, இந்த மொழியை தற்காப்பதில் எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர் மிக சுருக்கமாக ஒரு தனி அவருக்கே உரித்த பாணியிலே கடிதம் வாயிலாகவே மிக எளிமையான முறையிலே தம்பிக்கு கடிதம் எழுதுவதன் வாயிலாக மிக சீரிய கருத்துக்களை வந்து அவர் அங்கு பதிவு செய்கின்றார். ஒன்றாவது அந்த இன ஒற்றுமை, ரெண்டாவது அந்த மொழியை வந்து தொடர்ந்து பயன்பாட்டு மொழியாக கொள்ள வேண்டும், மூன்றாவது அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்னவென்றால் தமிழ் கல்வி அல்லது தாய்மொழி கல்வி என்ற மூன்று செய்தியும் மிக எளிமையான முறையில் ஒரு தம்பிக்கு கடிதம் எழுதுகின்ற வாயிலாக முக்கியமான செய்தியை பதிவு செய்கின்றார். ஆக இந்த பதிவின் வாயிலாக அவர் வெளிப்படுத்துகின்ற சிந்தனை போக்கானது தமிழர்கள் தங்கள் தாய்மொழியை பயன்பாட்டு மொழியாக கொண்டு விளங்க வேண்டும், குடும்பங்களில் தாய்மொழி பேச வேண்டும், அப்படி தாய்மொழி பேசினால் மட்டுமே அந்த மொழி நிலைத்திருக்கும் என்ற கருத்தை அந்த கடிதத்தின் போக்கு, அதன் போக்கிலேயே வந்து அது கூறிக்கொண்டு போகின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு மொழி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த மொழி பள்ளிகளில் பயிற்று மொழியாக கொண்டு போதிக்கப்பட வேண்டும், எல்லா பாடங்களும் பயிற்று மொழியாக கொண்டு அந்த மொழியை வந்து கற்பிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். குறைந்தபட்சம் சட்டமன்றம் முதல் நீதிமன்றம் வரை தமிழ் இருக்க வேண்டும் என்று அங்கே அந்த கருத்தை வந்து அந்த வரிகளை அவர் அங்கு பதிவு செய்கின்றார். ஆக ஆட்சி மொழி என்ற நிலையிலும், கல்வி மொழி என்ற நிலையிலும், குடும்ப மொழி என்ற நிலையிலும் அவர் வந்து பிரித்து அழகாக தன் கருத்துக்களை பதிவு செய்கின்ற நிலையிலும் முக்கியமான இன்னொரு செய்தியும் சொல்கின்றார். அதாவது தமிழ் தெரிந்தவரிடத்தில் தமிழில் பேசுங்கள், அல்லாதவரிடம் அல்லது தமிழ் புரியவில்லை என்றால் வேற்றுமொழியை, பிற மொழிகள் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று கூறுகின்றார். மொழிக்கும் வணிகத்துக்கும் என்ன தொடர்பு என்பது இன்றைய காலத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மொழிக்கு வந்து வணிக அந்தஸ்து இருந்தால்தான் அந்த மொழி நிலைத்திருக்கும், அந்த மொழிக்கு வந்து வணிக அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய அந்த தம்பிக்கு என்ற கடிதத்தில் வந்து வணிகர்கள் தங்களுடைய பொருட்களை விளம்பரம் செய்வதற்கு விளம்பர பலகை, அதை தமிழ் மொழியில் எழுதுங்க, தமிழ் மொழியில் எழுதும் போது எந்த பண விநயமாக இருந்தாலும் சரி, விற்பனை சீட்டுகளாக இருந்தாலும் தமிழை நீங்கள் வந்து எழுதுங்கள். அப்படி இருக்கின்ற நிலையில் இருவழி தொடர்பு ஏற்படுகின்ற நிலை ஏற்படும். அப்படி இருவழி தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது விற்போரும் சரி வாங்குவோரும் சரி தமிழ் மொழியை பயன்படுத்துகின்ற சூழல் அங்கே அமைகின்றது. துல்லியமாக அவர் வந்து அணுகி இந்த செய்திகளை வந்து பதிவு செய்திருப்பது உண்மையாகவே இக்கால சூழலுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாக அமைகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். 1939 பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்த மூவா அவர்கள் அதற்கு பிறகு அங்கு 1961 வரை பணியாற்றியிருக்கின்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்கின்றார். பிறகு 71 ஆண்டுல மதுரை பல்கலைக்கழக துணை வேந்தராகவும் பணியாற்றியிருக்கின்றார். தமிழின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர், தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா கடித இலக்கியம் என்கின்ற ஒன்றை தமிழுக்கு அறிமுகம் செய்து அந்த தம்பிக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பருக்கு அப்படின்னு நாவலை விட்டு ஏன் வேற ஒரு பார்வை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம் இன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாவலை குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று வரை அந்த நாவல்கள் குறித்த தேடல்களும் ஆய்வுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன.
அந்த நாவல்களை விடுத்து நாம் பார்க்க தவறிய ஒரு பார்வையாக, ஏன்னா 62 வயதுல ஒரு 85 நூல்கள் தனி மனிதராக உருவாக்கி இருக்கிறார் என்று நம்ம நினைக்கும் பொழுதே அது எவ்வளவு ஒரு வியக்கத்தக்க ஒரு செய்தி. சங்க இலக்கியங்களை எளிமைப்படுத்தி அதையே நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றார். மூல நூல்களுக்கோ அந்த பாடல்களுக்கோ போவதற்கு முன்பு இவர் கொடுத்திருக்கின்ற இந்த அறிமுகம் இருந்தாலே அந்த சங்க செய்திகள் என்பது சங்க கால தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்வியல் முறை, பண்பாட்டு நெறிகள் என்பது எல்லாமே இந்த நூலின் வாயிலாக நூல் பிடித்து செல்வதற்கு நேர்த்தியான ஒரு தொடக்கமாக நாம் இதை கொள்ளலாம். மூவா பரம்பரை என்றே ஒன்று உருவாக்கி வைத்திருந்தார். மூவாவின் நாவல்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த கதை மாந்தர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயராக சூட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய பரம்பரையை உருவாக்கியதில் தனக்கு நிகர் தானே என்ற ஒரு முத்திரையை பதித்த நாவலாசிரியராக இருக்கட்டும், ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு படைப்பாளராக இருக்கட்டும், நிச்சயமாக அது மூவாவை தாண்டி வேறொருவருக்கு செல்லுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். நண்பர் சரவணன் அவர்கள் கூறியது போல எந்த மொழியாக இருந்தாலும் உன்மொழியை போற்றுவதற்காக மற்றவர் மொழியை தூற்றாதே என்ற கருத்தையும் அவர் வந்து மிக அழகாக பதிவு செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் மூவா அவர்களுடைய அந்த படைப்புகளில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் கூறியது போல அந்த தம்பிக்கு என்ற அந்த கடிதத்தில் வந்து அவர் கூறுகின்றார், நல்ல சொல்லை பயன்படுத்தி யாரையும் வஞ்சிக்காதே, தீ சொற்களை பயன்படுத்தாதே என்று பதிவு செய்கின்றார். அதே ஒரு நிலைப்பாட்டை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்றார், அது தன்னுடைய படைப்புகளிலும் வெளிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த நாவல்களில் அவருடைய கனிவான மொழி பயன்பாடு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாசகர்களை வந்து முகம் சுளிக்கும் வண்ணம் உள்ள சொற்களை அவர்கள் வந்து அவர் கண்டிப்பாக பயன்படுத்துவது கிடையாது. அப்ப வாசகர்களுக்கு தன்முனைப்பு கொடுக்கின்ற சொற்கள், வாசகங்கள், வரிகள், அதற்கான மேற்கோள்கள் எல்லா நிலையிலும் வந்து எந்த இடத்துலையும் அதுக்கு வந்து அவர் வந்து விட்டு கொடுப்பதே கிடையாது. அதை பயன்படுத்துகின்ற நிலையிலே வாசகர்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்றது, நல்ல மொழி பயன்பாடு ஏற்படுகின்றது. இந்த நல்ல மொழி பயன்பாட்டின் வாயிலாக தன்னுடைய படைப்புகளில் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற நிலையும் ஏற்படுகின்றது. மூவா என்று கூறும் பொழுது மிக முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திருக்குறளுக்கு பலர் வகைகளில் பல நிலைகளில் உரை எழுதியிருந்தாலும் கூட, ஆனால் இன்று ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வீட்டில் திருக்குறள் மூவாவின் திருக்குறள் தெளிவுரை என்பதாகும். நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடையாக நினைக்கின்றேன். மிகவும் எளிமையான முறையில் கொடுத்ததுதான் வந்து நமக்கு இன்று வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ரொம்ப சாதகமான ஒன்றாக அமைகிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆக அந்த அடிப்படையிலே இன்று 100 ஆண்டுகள் கடந்தாலும் கூட அவரை பற்றி நாம் வந்து சிந்தித்து தொடர்ந்து நாம் வந்து பின்பற்றி வருகிறோம். நாவல்கள், சிறுகதைகள், சிறுவர் இலக்கியம், நாடகங்கள், இலக்கணம், கட்டுரைகள், தமிழ் இலக்கிய நூல்கள், பயண கட்டுரை, முன்னுரைகள், மொழிபெயர்ப்பு, மேற்கோள்கள் என 91 நூல்களை தமிழுக்கு தந்திருக்கின்றார் மூவா அவர்கள். ஆக இந்த கலந்துரையாடலில் பல விடயங்களை, மூவாவை பற்றிய மற்ற பக்கங்களையும் இன்றைக்கு நமக்காக புரட்டி கொடுத்திருக்கின்றார்கள் முனைவர் செல்வஜோதி அவரோடு திரு சரவணன் அவர்கள். இந்த வேளையிலே உங்கள் இருவருக்குமாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சியில் மூவா அவர்களின் பிறந்த நாளுக்காக சிறப்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் ஒரு பகுதியை உங்களுக்காக இன்று வழங்கினோம். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைய காலகட்டத்தில் மீண்டும் ஒளிப்பதிவுகள் செய்ய முடியாத சூழலில் நிச்சயமாக சிறந்த அமுதே தமிழே நிகழ்ச்சியில் இடம்பெற்ற படைப்புகளை உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம். ஆக கொஞ்சம் பொருள் தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக காலம் சிறந்த வழியினை காட்டும் என்று நம்பிக்கையோடு உங்கள் அனைவரிடத்தில் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சியை செவிமடுத்தீர்கள். தயாரித்து வழங்கியவர் பொன்கோகிலம்.